வணக்கம், நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். எண்ணங்கள் புத்தகத்தை பற்றி நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸில் ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம 20 பகுதிகளை நம்ம முடிச்சிருக்கோம். 20வது பகுதி என்ன அப்படின்னாக்கா, உள்ளுணர்வு கனவாக வெளிப்படுகிறது அப்படின்ற தலைப்பு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 21வது பகுதியை பற்றி விளக்க போகிறோம். 21வது பகுதியுடைய தலைப்பு என்னன்னாக்கா, அதிர்ஷ்டமும் மனநிலையும் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்களுக்கு இந்த புத்தகத்தின் வாயிலாக இந்த புத்தகத்தை நமக்கு அழைச்சதுக்காக அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுப்போம் இந்த வீடியோ மூலமாக. இந்த வீடியோவோட சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, இதை நீங்கள் பார்த்து படிக்கும் விதமாகவும் கேட்டு புரிஞ்சுக்கும் விதமாகவும் அமையிறது தான் இந்த வீடியோவோட சிறப்பு. பகுதி 21, அதிர்ஷ்டமும் மனநிலையும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாழ்நாளில் நமக்கு திடீர் என்று எதிர்பாராத விதமாக பல சந்தர்ப்பங்கள் நேருகின்றன, வாய்ப்புகள் வாய்க்கின்றன. நம்மில் பலரும் அவற்றை அதிர்ஷ்டம் என்றும் பொசுப்பு பிராப்தம் என்றும் சொல்ல கேட்டிருக்கிறோம். சில சமயம் நமது இயலாமையை மறைக்க பிறரை பார்த்து அதிர்ஷ்டக்காரன், கொடுத்து வைத்தவன் என்று சொல்ல விரும்புகிறோம். இத்தகைய அதிர்ஷ்டம் பல விஞ்ஞானிகள் வாழ்வில், தொழில் மேதைகளின் வாழ்வில், கலைஞர்களின் வாழ்வில் இது நேர்ந்திருக்கிறது. அவர்களை போய் நாம் கேட்டு பார்க்க வேண்டும், ஐயா எப்படி இது நேர்ந்தது உங்கள் வாழ்வில் என்று. பல விஞ்ஞானிகளின், தொழிலதிபர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பார்க்க வேண்டும், எப்படி நேர்ந்தது அவர் வாழ்க்கையில் என்று அறிய. திருவிக்கா நமது வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் இத்தகைய தத்துவ பிரச்சனைகளை எடுத்து அலசுகிறார். நமது ஊரில் ஊழ்வினைக்கு விதிக்கு நாம் முக்கியத்துவம் பெரிதும் அளிப்பதால் நாம் அதது அவனவன் தலையில் எழுதியபடி நடக்கிறது என்று நினைக்கிறோம். ஊழ்வினையின் பங்கு இருக்கலாம், ஆனால் நாம் தாம் நமது மன எண்ணங்களால் நமது அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறோம். வாழ்வில் மிக முக்கியமான பிரச்சனை நாம் நம் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை தோற்றுவிக்க முடியுமா என்பதுதான். மிகப்பெரிய தத்துவ ஞானிகளும் மனநூல் அறிஞர்களும் முடியும் என்றுதான் கூறுகிறார்கள். விஞ்ஞானம் என்பதை விஞ்ஞானிகளின் சரித்திரமாக எல்லோரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் எழுதி வைத்திருக்கிறார்கள். தயாராயுள்ள மனம் சந்தர்ப்பத்தை சந்திப்பதைத்தான் அதிர்ஷ்டம் என்று கூறுகிறோம் என்று விளக்குகிறார் ஃபாஸ்டியூ. ஒரு விஷயத்தை பற்றி ஆதியோடு அந்தம் வரை கரைத்து குடித்துவிட்டு வழி தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கும் போது ஒரு சிறு சம்பவம் நேர்கிறது. உடனே மனம் நமது பிரச்சனையுடன் அதை இணைத்து முடிவு காண்கிறது. சொல்லப்போனால் மனம் சதா பிரச்சனைக்கு வழி என்ன என்று ஆராய்ந்த வண்ணம், எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறது. மனம் விழித்து கொண்டிருக்கிறது. மனம் எதிர்பார்க்கும் போது நாம் எதிர்பார்ப்பதே நேர்கிறது. மனம் எதிர்பார்க்கும் நிலையில் இருக்கும்போது எது நிகழ்ந்தாலும் மனம் அதை ஈடுபடுத்தி வழிகாண முயல்கிறது. இதுதான் உண்மை. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பென்சிலின் கண்டுபிடித்தார். அதற்கு முன் காளான்களிலிருந்து கிருமிகளை கொல்லும் பொருள் உற்பத்தியாகும் என்ற உண்மை யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அவர் மைக்ரோஸ்கோப்பில் வைத்து பார்த்தபோது சில கிருமிகள் செத்திருப்பதையும் அவற்றிற்கு அருகில் சிறு பூஞ்சை காளான் முளைத்திருப்பதையும் கண்டார். அவருடைய ஆழ்மனம் கண்டுபிடிப்புகளை, ஆராய்ச்சி முடிவுகளை எதிர்நோக்கி கொண்டிருந்தது. புலனறிவுக்குப்பட்ட மனமோ ஒரு நிகழ்ச்சியை கண்டது. அந்நிகழ்ச்சியில் கிருமிகள் இருந்ததையும் அருகில் காளான் முளைத்திருப்பதையும் இணைத்தது. ஆழ்மனம் சந்தர்ப்பங்களை கொண்டு வந்து நிறுத்தியது என்று கூறலாமா? சில சமயம் ஆழ்மனம் நம்மை அறியாமல் நம்மை இயக்குகிறது என்று கூறலாமா? ஏன் நாம் அவற்றை செய்வதில் போய் முடிகிறோம்? எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? மனம் ஒரு விஷயத்தை படித்து கரைத்து குடித்து தயார் நிலையில் இருப்பதுதான் காரணம். நியூட்டனின் கண்டுபிடிப்பும் இப்படிதான். இப்பிரபஞ்சத்தில் எப்படி கோள்களும் கிரகங்களும் நிற்கின்றன என்ற பெரிய பிரச்சனை அவருக்குள் இருந்தது. பல நாள் பல மாதங்கள் யோசித்து கொண்டிருந்த போது ஓர் ஆப்பிள் சிந்தனையை கிளறிவிட்டது. ஒரு தொடர்பை காட்டியது. புவியீர்ப்பு சக்தி பிறந்தது. ஆப்பிள் விழுவதை தினந்தோறும் பார்க்கும் ஒரு சாதாரண மனிதன் இதை கண்டுபிடிப்பதில்லை. எலை விட்னி என்ற 24 வயது இளைஞர் பருத்தி கோட்டையை பிரித்தெடுக்கும் எந்திரத்தை கண்டுபிடிப்பதும் அப்படித்தான். இதற்கு ஒரு விடை இருக்க வேண்டும் என்று திடமாக நம்பினேன் என்றார் அவர். சில நாட்களில் பருத்தியிலிருந்து கொட்டையை பிரித்தெடுக்கும் எந்திரத்தை அவர் செய்து முடித்தார்.
எல்லா கண்டுபிடிப்புகளையும் நாம் அலசி ஆராய்வோமானால் ஒரு மகத்தான உண்மை புலப்படும். தயார் நிலையும் அத்துடன் ஒரு உறுதியான தொடர்ந்து எதிர்பார்க்கும் மனோபாவமும் அவர்களிடம் இருந்தது என்பதுதான் அது. எத்தனை முறை நீங்கள் ஒருவர் வீட்டுக்கு போகும்போது உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றோ உங்களை பற்றித்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றோ சொல்ல கேட்டிருக்கின்றீர்கள்? பென்சிலின் கண்டுபிடித்த ஃப்ளம்மிங்கின் வாழ்க்கையை பார்த்தால் அவர் மருத்துவரான விதமே ஒரு சந்தர்ப்பத்தால் நேர்ந்ததும் அவர் குறிப்பிட்ட மருத்துவ பாடத்தில் தம் கவனத்தை செலுத்தியதும் எல்லாம் எதிர்பாராத சம்பவமாக தோன்றுகின்றன. கம்மரர் என்ற விஞ்ஞானியும் ஜங் மனோதத்துவ நிபுணரும் தங்கள் வாழ்நாளில் நிகழ்ந்த எதிர்பாராத சம்பவங்களை எல்லாம் எழுதி தொகுத்து ஆராய்ந்தார்கள். அவர்கள் ஆராய்ச்சிப்படி எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் நீருக்கு மேல் தெரியும் பனிக்கட்டி போல புலனறிவுக்கு புலப்படும் விஷயங்கள் என்றும், நீருக்கு அடியில் நம் கண்ணுக்கு தெரியாமல் பெரிய பனிப்பாறையின் அடிப்பாகம் இருப்பது போல ஆழ்மனத்தில் பல விஷயங்கள் நிகழ்கின்றன என்றும், அதன் விளைவே இந்த எதிர்பாராத சம்பவங்கள் என்றும் முடிவுக்கு வந்தார்கள். இப்படி நிகழும் சம்பவங்களில் ஓர் ஒழுங்கு இருப்பதையும், அவை ஒரு வசந்த காலம் குளிர்காலம் போல திரும்ப திரும்ப நேருகின்றன என்றும் கூறுகிறார்கள். பல தொழிலதிபர்களின் எண்ணங்களும் பல கலைஞர்களின் ஆசைகளுமே அவர்களது வாழ்வில் வாய்ப்புகளாக சந்தர்ப்பங்களாக அமைந்து பிரமாதமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிறது என்பதை அவர்கள் கேட்டால் கூறுகிறார்கள். எதிர்காலத்தை பற்றி எதிர்பார்க்கும் மனோபாவமே ஒரு தொடர்ந்த உறுதியான மனநிலையே அதிர்ஷ்டங்களை நம் வாழ்வில் ஏற்படுத்துகிறது. இதுவரைக்கும் நம்ம பகுதி 21 அதிர்ஷ்டமும் மனநிலையும் பற்றி முடிச்சிருக்கோம். அடுத்த பகுதியில் பகுதி 22 புலனறிவும் பகுத்தறிவும் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதனுடைய முந்தைய பகுதியிலையும் நீங்கள் அடுத்த பகுதியிலையும் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோவோட கடைசியில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீழே நான் கமெண்ட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவைகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாருக்கா தேவைப்படுது அப்படின்னா அந்த எண்ணங்கள் புத்தகத்தை பற்றி விளக்கங்கள் நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.